கைஸ் வெல்கம் டு கோவை கேமர்ஸ் டிவி. ஸோ நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய காசை நான் வந்து எப்படி சேர்த்து வச்ச காசை எப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு பார்க்கலாம். நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அமௌண்ட்டை வந்து இப்படி தேவையில்லாமல் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ எதுன்னு பார்க்கலாம், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ சீசன் 12 ராயல் பாஸ் இருக்குது. ஸோ சீசன் 12 ராயல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் கொடுத்து பின்னாடி வந்து ஒரு பேக் பின்னாடி வந்து ஒரு வால் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இது வேர்த்தா இல்லையான்னு எனக்கு சத்தியமாக தெரில. பட் ஆஃப்டர் நான் மணி ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து வேர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி. மொத்தமாக 800 ருபீஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். மொத்தம் சேர்த்து வச்ச அமௌண்ட் எல்லாமே போச்சு ஆக்சுவலி. ஸோ இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் எப்படி ராயல் பாஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ராயல் பாஸ் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஆப் மூலமா வந்து ராயல் பாஸ் வாங்கிட்டேன். ஸோ இந்த ராயல் பாஸ் வந்து எப்படி உங்களுக்கு வந்திருக்கும், நீங்கள் வந்து ஒரு ஆப் மூலமா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எப்படி வந்து வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கீழே வந்து மெயில் பாக்ஸ் இருக்குது, அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயிலில் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் அந்த மெசேஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் கிட்டே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டிக் இருக்கும், அதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கலெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா 70 யூசி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 70 யூசி வந்து ரீஃபண்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ வாங்க ராயல் பாஸ் வந்து எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி இன்வென்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீசன் 12 ராயல் பாஸ் இப்படி தான் இருக்கும். அந்த ராயல் பாஸை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணணும், அதை வந்து நம்ம யூஸ் கொடுக்குறோம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து கிரியேட்டர்ஸ்லாம் வாங்குறீங்களா அதை வந்து யூஸ்ன்னு கொடுப்பீங்களா அதே மாதிரி தான். ஸோ இந்த ராயல் பாஸ் சீசன் வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, ராயல் பாஸ் சீசன் 12 கலெக்ட் ஆயாச்சு. ஓகே, நான் வாங்கிட்டேன் சீசன் ராயல் பாஸ், எலைட் ராயல் பாஸ் சீசன் 12 வருது. ஓகே, ஸோ இதை கலெக்ட் பண்ணும்போது எனக்கு வெஸ்ட்லேண்ட் சோல்ஜர் செட் வந்து ஒன்று கிடச்சிருக்கு. இந்த அவுட்ஃபிட் நல்லா தான் இருக்குது, பட் அவ்வளோவா எனக்கு பிடிக்கலை ஆக்சுவலி. இது மென்ஸுக்கு வேணால் பிடிக்கலாம், பட் கேர்ள்ஸ்க்கு வந்து பிடிக்குமா என்னென்னு தெரில. ஓகே, அது போக மாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கார் 98 ஸ்கின் கொடுத்துருக்காங்க, ஆர்பி 500 ப்ளஸ் ஆர்பி மிஷின்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, 30 யூசி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கலெக்ட் பண்ணிடலாம். வாங்க கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, அது போக பார்த்திங்கன்னா மாஸ்க் ப்ளஸ் பிபி காயின்ஸ் வந்து 1000 கொடுத்துருக்காங்க, யூசி வந்து 30, ஒரு சில்வர் காயின்ஸ். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இது வந்து ஆர்பி 8 வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் தான் வந்து 9s எல்லாம் கலெக்ட் பண்ணணும், அது ஒவ்வொரு மிஷினாக முடித்ததுக்கப்புறம் தான் நான் கலெக்ட் பண்ணணும். அது போக ஆர்பி 300 கிடச்சிருக்கு. இப்போ 300 கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் சீசன் ஆர்பி 11 வந்து நம்மளுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 15 சில்வர் காயின், ராயல் பாஸோட கூப்பன் ஒன்று, ப்ளஸ் 3 பப்ஜி கிரேட்டா, ப்ளஸ் ஒரு ஸ்டிக்கரு, ப்ளஸ் ஒரு எமோட்டு, ப்ளஸ் ஆர்பி கார்டு ஒன்று. ஸோ இதுதான் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. சீசனில் ஆர்பி 11 வரைக்கும் அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் தான் நான் வந்து மித்த மிஷின்ஸ் எல்லாம் முடிச்சு தான் நான் வந்து ஒவ்வொரு மிஷின்ஸாக முடிச்சு தான் நான் வந்து மித்ததெல்லாம் வாங்கணும். ஸோ இனிமேல் தான் ஒவ்வொரு மிஷின்ஸாக முடிக்கணும். அது போக இப்போ பார்த்திங்கன்னா டைம் ட்ரெஷரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் ட்ரெஷரிஸ் பார்த்திங்க அப்படின்னா கார் ஸ்கின்னே பட்டையை கிளப்புது. பட் அந்த டைம் ட்ரெஷரிஸில் வந்து நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணும், ஐ திங்க் அந்த வந்து ஆர்பி 100 வரைக்கும் போனதுக்கப்புறம் தான் அது ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஆர்பி 100க்கு அப்புறம் பார்த்திங்க ஓப்பன் ஆகும் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு கார் ஸ்கின் தான் கிடைக்கணும்ட்டு இல்லை, இந்த ஸ்பின்ல வந்து எது வேணாலும் கிடைக்கலாம். அதே மாதிரி ஆர்பி 100, ஆர்பி 100 நிறையா இது இருக்குது. ஸோ அதுலேயும் அவுட்ஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காயின்ஸை வச்சு தான் நம்ம ஸ்பின் பண்ண முடியும். அந்த 90 ஆர்பி அப்படிங்கிற இதை வச்சு தான் நம்ம ஸ்பின் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட்டும் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த எமோட் பார்த்திங்க அப்படின்னா வா 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 அப்படிங்கிற ஒரு எமோட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கின் வந்து இந்த ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா கார் 98 சூப்பராக தான் இருக்குது. பட் ஓகே, பட் அதுக்கு முன்னாடி ஒரு கார் 98 ஸ்கின் ஒயிட் கலரில் கொடுத்துருந்தாங்க, அது நல்லா தான் இருந்துச்சு. பட் இது ஓகேன்னு தான் சொல்லுவேன், நாட் பேட்.
ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மிஷின்ஸாக நம்ம முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை பாருங்கள், வா தாயா 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது, ஒரு அமௌண்ட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஃப்ளைட் ஸ்கின்னும் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கு, டாசியா ஸ்கின்னும் நல்லாயிருக்கு. ஸோ டாசியா ஸ்கின் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் இந்த ராயல் பாஸ் பர்த்தா அப்படின்னா என்னோடய மொத்த காசையும் நான் சேர்த்து வச்ச 600 ரூபா யூசியோ, அதாவது 800 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட் பாடுங்க கைஸ், இது வந்து ஒரு மாதிரி டான்ஸிங் அமௌண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த ஃப்ளைட்டோட ஸ்கின்னும் சூப்பராக இருக்குது. ஸோ அது போக வேறு என்னென்ன இருக்குது, ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இந்த அவுட்ஃபிட் ப்ளஸ் ஹெல்மெட் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்மெட்டும் நல்லாயிருக்கு. ஸோ ஹெல்மெட் வந்து நல்லாயிருக்கு. அது போக வந்து இது ஒரு எமோட்டு, ஸோ தலையை சாத்து சேர்த்து வா 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 அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு எமோட்டு, அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ அது போக பார்த்திங்கன்னா பாம், இது வந்து கிரானைட்டு. ஸோ இந்த கிரானைட்டில் வந்து ஒரு அழகா குட்டி பேபி இருக்கிற மாதிரி ஒரு கிரானைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாபி டவல் மாதிரி உள்ளே உட்காந்துட்ருக்கு. ஸோ இந்த கிரானட்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஒயலட் கலர் கிரானட்ஸ் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த பேக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பேக் பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் பார்த்திங்கன்னா ரோல் மாதிரி வந்து நான் ஹேங்கிங் மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஒரு எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு ஸ்டிக்கர், அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக ஆர்பி மிஷின்ஸ் கொடுத்து முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில்வர் 100 ஆர்பியில் இந்த ஒரு ட்ரெஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ராயல் பாஸ் சீசன் 12 ஸோ இது எனக்கு தெரில வர்த்தா என்ன அப்படின்ட்டு. பட் நான் என்னோடய மொத்த மணியும் இந்த சேர்த்து வச்ச மணி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க கைஸ்.